பேர் வருண் நான் ஒரு நாள் இரவில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன் நான் ஆட்டோ ட்ரைவராக பண்ணியிருக்கேன் கூட சத்யராஜர் நடிச்சிருக்காரு யோகி சார் நடிச்சிருக்காங்க அண்ட் விஜய்நா ப்ரொடக்ஷனில் எடிட்டர் ஆண்டனி என்னோட முதல் படம் அண்ட் எடிட்டராக எல்லாருக்கும் தெரியும் பட் டேரக்டராக வந்து தான் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இந்த படத்தில் நான் ஆட்டோ ட்ரைவராக பண்ணியிருக்கேன் நான் ஒரு சத்யராஜ்க்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் எப்பயுமே நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா அவசர உதவிக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ரொம்ப விசுவாசமான ஒரு ஆள் அவருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ட் நான் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால் ஒரு இம்பார்ட்டன் அது மூலயமா கதை மூவ் ஆகும் ஸோ அதுதான் அந்த ஒரு குரூஷியலான ஒரு இது ஸோ அந்த இதில் வந்து எனக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் சீன்ஸ் வந்து யூகி சேது சாரோட தான் இருந்துச்சு அண்ட் அவர் டேரக்டராக பண்ணியிருக்காரு படத்தில் நான் லைக் உங்கள் ஒர்க்கிங் வித் தோஸ் லெஜண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நியூ கமர் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாமல் லைக் நான் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு லைக் ஆ நல்லா இருக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லிபர்ட்டி கொடுத்ததுக்கு வந்து லைக் பெரிய இது ஏன்னா லைக் இவன் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லாமல் லைக் டு த ஸ்கிரிப்ட் ஆ இப்படி பண்ணலாமே நான் இப்படி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ஏன்னா சார் தான் டைலாக்ஸ் எழுதுனது இதுக்கு அண்ட் அந்த இதில் லைக் அதான் காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் பா பாட்டு பற்றி சொல்லி பாட்டு சூப்பராக வந்திருக்கு அண்ட் படத்தோட ஆர் ஆர் தான் வந்து படத்தையே மூவ் பண்ணும் ஏன்னா லைக் நான் வந்து ரஃப் கட் பார்த்தோன்னே எனக்கு அதுலேயே வந்து செம்மையாக இருந்துச்சு இப்போ ஆர் ஆரோடு பார்க்கும் போது தான் வந்து லைக் நான் ஏதோ திருப்பி நான் நான் தான் பண்ணேன் ஆக்சுவலி ஆனால் அதுலேயே வந்து லைக் ஓ இப்படியா அப்படின்ற மாதிரி கதையே மறக்கிற மாதிரி லைக் எஜ்ஜில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான த்ரில்லர் மூவி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது சம்பவத்தில் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஓ இது நமக்கு அந்த இதில் நடந்துச்சுல அப்படின்ற மாதிரி ஒரு இது ஸோ அந்த மாதிரி நவீன் நான் செம்மையாக பண்ணியிருக்காங்க அண்ட் லைக் ஒர்க்கிங் வித் லெஜண்ட்ஸ் அம் பீங் அ நியூ கமர் லைக் இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் ஹவ் யூட்டிலைஸ் மை பெஸ்ட் அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக நவம்பர் டுவெண்ட்டி எத் ஒரு நாள் இரவு கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது எல்லாம் தேட்டருக்கு வந்து பாருங்கள் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் இன் டெல் மீ ஹவு த மூவியஸ் தேங்க்யூ ஸோ மச்